பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, 25 வரமிளகா எடுத்துக்கோங்க, வரமிளகாவோட விதையெல்லாம் எடுத்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் தனியா எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. சிறிதளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 6 கிராம்பு 2 ஏலக்காய், 2 இன்ச்சு பட்டை எல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஜீரகம் வந்து கருகிடக்கூடாது, கருகுனா ஒரு கசப்பு தன்மை வரும். மசாலா வறுபட்ட ஸ்மெல் நல்லாவே வந்துருச்சு. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு 25 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. 1 இஞ்சி இஞ்சி போட்டுக்கோங்க. 250 கிராம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. லோ ஃப்ளேம்லே வச்சு பண்ணுங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆக வரைக்கும் வதக்கி கொடுங்க. வறுத்து வச்சுருந்த மசாலா வந்து இப்போ ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, கலரும் மாறிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆறிடுச்சு, இப்போ நம்ம தண்ணி எதுவும் ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் 6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி கொடுங்க. ஒரு டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி கொடுங்க. இப்போ சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி கொடுங்க. மசாலா நல்லா சிக்கனில் படுறது அளவுக்கு நல்லா கிளறி கொடுங்க. பாருங்க, மசாலா நல்லாவே மிக்ஸ் ஆயிருச்சு. இந்த டைமில் 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி யூஸ் பண்ணாதனால அதுக்கு பதிலாக நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். தயிர் ஆட் பண்ணனால லைட்டாக புளிப்பு தன்மை வரும். இப்போ 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா தண்ணி ஊடுறதுனால தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். 1/2 கப் தண்ணியே போதுமானது சிக்கன் வேகிற அளவுக்கு. இப்போ அரைச்சி வச்சுருந்த வெங்காய பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சிறிதளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 1 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ விசில் வந்துடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க.
அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி கொடுங்க. உங்களுக்கு உப்பு வேணுமான்னு பார்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரை கப்பு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. கொத்தமல்லி இலை நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் போன பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள். பாருங்கள், பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.